ஐவிஎஃப்ஆல் நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஸ்கேன் பார்க்கும்போது குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரக்சரல் அப்னார்மாலிட்டி இருக்குது அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு கேன்சர் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா யாரெல்லாம் என்ஐபிடி கொடுக்கக்கூடாது. இந்த டெஸ்ட்டை வந்து ஸ்கேனில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு. வணக்கம். யாரெல்லாம் என்ஐபிடி கொடுக்கக்கூடாது? சார், நீங்கள் வந்து டைரெக்டாக சிவிஎஸ் பண்ண சொல்கிறீங்க, கொரியானிக் வில்ல சாம்பிளிங் பண்ண சொல்கிறீங்க, இல்லை ஆம்னியோசென்டசிஸ் பண்ண சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்டோம், அவங்க என்ஐபிடி பண்ணலான்னு சொன்னாங்க. என்ன சார் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இல்லை நீங்கள் ஏன் வந்து என்ஐபிடி வேணான்னு எனக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அல்ட்ராசவுண்டில் அதாவது ஸ்கேன் பார்க்கும்போது குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரக்சரல் அப்னார்மாலிட்டி இருக்குது அப்படின்னா என்ஐபிடி பண்ண சொல்ல மாட்டோம். ஏன்னா என்ஐபிடிங்கிறது வெறும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான். அது எதுக்கு பண்ணுறது அப்படின்னா, ஒரு பெரிய டபுள் மார்க்கரோ இல்லை ஒரு குவாட்ரபுள் மார்க்கரில் இன்டர்மீடியேட் ரிஸ்க்குன்னு வந்திருக்கு, இல்லை வந்து ஒரு சாஃப்ட் மார்க்கர் இருக்குது, வெறும் எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் மட்டும் இருக்குது, அன்ஆசிஃபைட் நேசல் போன் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன சாஃப்ட் மார்க்கர்ஸ் மட்டும் இருக்குது, ஆனால் ஸ்ட்ரக்சரலாக குழந்தை நார்மலாக இருக்குது. அப்படி வந்திருக்கவங்களுக்கு எக்ஸஸாக இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய டெஸ்ட்டு தான் இந்த என்ஐபிடி அப்படிங்கிறது. ஸோ இந்த என்ஐபிடிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது எல்லா பிரச்சனை மரபணு பிரச்சனைகளுக்கும் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, இதால் எல்லா மரபணு பிரச்சனைகளையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ குழந்தைக்கு ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறவங்க எந்த மரபணு பிரச்சனையினால வேணால் அந்த குறைபாடு இருக்கலாம். இதால வெறும் ட்ரவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை மட்டும்தான் 99% கண்டுபிடிக்க முடியும். ட்ரைசோமி 13-18லாம் ஒரு 90%லேருந்து 98-99% கண்டுபிடிக்க முடியுமே தவிர, இது மற்ற மரபணு பிரச்சனைகளை இதால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து ஸ்கேனில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டோம், மொதல் விஷயம். அடுத்தது, நான் வந்து ஐவிஎஃப்ஆல் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் நாங்கள் என்ஐபிடி சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். ஏன் அப்படின்னா, ஐவிஎஃப்ஆல் நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் இந்த ஃபீட்டல் ஃப்ராக்ஷன், ஏன்னா இந்த என்ஐபிடிங்கிறது அம்மாவோட உடம்புல இருக்க பிளட்டில் குழந்தையோட மரபணுவை பிரித்து எடுக்கிறது. ஸோ ஐவிஎஃப் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப கம்மி சதவீதம் தான் அம்மாவோட பிளட்டில் குழந்தையோட மரபணு இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அகெயின் நான் இது சொல்ல மாட்டேன், ஏன்னா இது வந்து தப்பாக, அதாவது நோ கால் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரிப்போர்ட் தர முடியாது, ஏன்னா அம்மாவோட பிளட்டில் குழந்தையோட மரபணு பத்தலை அப்படின்னு சொல்கிறதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே மாதிரி கம்மியான ஃபீட்டல் ஃப்ராக்ஷனில் ரிப்போர்ட் கொடுக்கும் போது அது ஃபால்ஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் ஐவிஎஃப் பேஷண்ட்ஸ்க்கும் யூஸ்வலாக என்ஐபிடி நான் அவ்வளோவா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அடுத்து யாரும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, அம்மாவோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, மோர் தென் 100 kgs மேலே இருக்காங்கன்னா, அப்போவும் பார்த்திங்கன்னா அம்மாவோட ரத்த சதவீதம் அதிகமாக இருக்கும், அதனால குழந்தையோட மரபணுங்கிறது அந்த ரத்தத்தில் கம்மியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கும் இதை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அடுத்தது, நான் ஸ்கேனே பார்க்கல டாக்டர், டைரெக்டாக என்ஐபிடி கொடுக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்கேன் முதல்ல பார்த்து 10 வாரத்துக்கு மேலே இருக்கணும் குழந்தை, அதே மாதிரி குழந்தை உயிரோடு இருக்கணும் அவங்க பிளட் எடுக்கும் போது. அப்படி பார்த்துட்டு பிளட்டை கொடுக்குறவங்களுக்கு தான் கண்டிப்பாக நான் வந்து என்ஐபிடி பண்ணிக்கேங்க, இல்லை இப்போ தான் ஸ்கேனு இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் நான் இதாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் என்ஐபிடி சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்து யாருக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா, லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் அப்படிங்கிறது இன்ஜெக்ஷன் வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, நான் அந்த இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கும் அகெயின் நோ கால் வரத்துக்குரிய வாய்ப்பு அதிகம். இல்லை எனக்கு ஏதோ ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு கேன்சர் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கும் சரி இது நோ கால் வரத்துக்குரிய வாய்ப்பு அதிகம். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து நான் என்ஐபிடி கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இவங்க எல்லாருமே டைரக்ட் டெஸ்டிங் தான் போகணும். ஆனால் டாக்டர், டைரக்ட் டெஸ்டிங் பண்ணால் 1000 பேருக்கு பண்ணால் அதில் யாராவது ஒருத்தருக்கு அபார்ஷன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே, எனக்கு அதை நினச்சி பயமாக இருக்குது அபார்ஷன், ஏன்னா நானே ஐவிஎஃப் பண்ணி கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பயப்படவே பயப்படாதீங்க. ஃபீட்டல் மெடிசன் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய எஃப்எம்எஃப் சர்டிஃபைடு இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறவங்க உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள், அவங்கள்ட்ட போய் இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களை எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதை பற்றி ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ ஃபீட்டல் மெடிசன் ஃபவுண்டேஷன் சர்டிஃபைடு டாக்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ அது. அதுலேயே இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிற இதுக்கு போனீங்க அப்படின்னா, அதில் வந்து இந்தியாவில் இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியாவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற பேர் லிஸ்ட் இருக்கும். ஸோ இவங்க பக்கத்தில் எங்கே இருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, ஏன்னா மோர் தென் 100 ப்ரொசீஜர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி அதாவது அசிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 30 ப்ரொசீஜர்ஸ் ஆகுது எஃப்எம்எஃப் சர்டிஃபைடு ஆப்ரேட்டர்கிட்ட எக்ஸாமாக பண்ணி காமிச்சு அதை சர்டிஃபை ஆனவங்க. ஸோ அவங்க கையில் வந்து இந்த எரர்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம், அவங்கக்கிட்ட போய் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ஐபிடி பண்ணலாமா, இல்லை ஆம்னியோ பண்ணலாமா, சிவிஎஸ் பண்ணலாமான்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிவிட்டு ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.